சொல்லு. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சூப்பர். எங்க பாப்பாவுக்கு கப்பல் செய்யணுமா, எடுத்து வச்சுட்டு உக்காந்துருக்காங்க. வீடியோ போடுமா வீடியோ போடுமா சொல்றாங்க. காமிட்டா தங்கம், அம்மா செஞ்சு தரேன். யாருக்குமா செய்யணும் இது? இது என்னது? காமி எல்லாத்துட்டியும் காமி காமிங்க, பேப்பர் காமிங்க. என்ன பத்தி என்னது வச்சிருக்கீங்க? என்ன செய்யணும் பாப்பாவுக்கு? கப்பல் செய்யணுமா? அப்புறம் பக்கத்தில் ஏதோ வச்சிருக்கீங்க, எடு அதையும் எடு. கீழே இருக்குது பாரு, இங்கே இருக்கு பாரு, அதை எடுத்து காமி, அதையும் எடுத்து காமி. இது என்னதுமா? இதுக்கு இதில் என்னம்மா செய்யணும்? இதில் என்னடி தங்க செய்யணும்? அதில் உங்களுக்கு பொம்மை செய்யணுமா? அது என்ன பண்ணணும் அதில்? சாக்லேட் தாளில் என்ன பண்ணணும் சொன்னீங்களே, இவ்வளோ நேரம் சொல்லுங்க. ஆ, அப்படி உருட்டி என்ன செய்யணும், என்ன செய்யணும்? ஆ, கப்பல் செய்யணும். இதில் என்ன செய்யணும்? பொம்மை செய்யணும். சரி, கப்பலும் பொம்மையும் நாங்கள் செஞ்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறோம். எங்கள் பாப்பாவே இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டாங்க. பாய் சொல்லு, கப்பல் செய்ய போகிறோன்னு சொல்லு. இங்கே பார்த்து சொல்லாமோ, இங்கே பார்த்து, இங்கே பாரு, வீடியோ பாரு, இங்கே பாரு. கப்பல் செய்ய போகிறோம் சொல்லு. கையெல்லாம் அப்படி வைக்கக்கூடாது. கப்பல் செய்ய போகிறோம், நீங்களும் செய்யுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரக்ஷிதா கேலரி. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் பாப்பாவே அழகாக இன்ட்ரோ கொடுத்தாங்க. இன்றைக்கி நானும் எங்கள் பாப்பாவும் சேர்ந்து கிராஃப்ட் பண்ண போகிறோம், கப்பல் கிராஃப்ட் பண்ண போகிறோம். நம்ம சின்ன பிள்ளையில் இந்த கப்பல்லாம் செஞ்சு விளாண்டுருப்போம், அதனால் நான் டீட்டெயிலாக எதுவும் சொல்லலை. இது எங்கள் பாப்பாவுக்கு செஞ்சு கொடுக்குறேன் இன்றைக்கி. அவங்களே கலர் பேப்பர் எடுத்துகிட்டு வந்தாங்க, அப்புறம் கொஞ்சம் சாக்லேட் தள்ளாக கிடந்துச்சு, அதையும் எடுத்துகிட்டு வந்து கப்பல் செய்யுங்க பொம்மை செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடிக்கடி எங்கள் பாப்பாவுக்கு இப்படி கப்பல் குட்டி குட்டி பொம்மை ஏதாவது செஞ்சு கொடுப்போம். அவங்களும் நான் அந்த செய்கிற கிராஃப்ட்லாம் செய்கிறத பார்த்துட்டு சும்மா பேப்பரை சுருட்டி கொண்டு வந்து அம்மா பூ செஞ்சுருக்கேன் அப்படின்லாம் சொல்லி கொண்டு வந்து கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்கள் பாப்பா நான் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு. அவ்வளோ அழகாக ஒவ்வொன்றையும் சும்மா சுருட்டி தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம செய்கிறத பார்த்துட்டு அப்படி செய்கிறாங்கன்னு நான் பேசும் போதெல்லாம், எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் அழகாக அவங்களே சொல்லுவாங்க. நானும் பேசுகிறேம்மா, நானும் பேசுகிறேம்மா சொல்லுவாங்க. கே, இன்றைக்கி அவங்களுக்காண்டி இந்த கப்பல் செய்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு இப்படி உங்கள் பேப்பர்லாம் இருந்துச்சுன்னா சும்மா நியூஸ் பேப்பர்லேயே செஞ்சு கொடுங்க. ஒரு டைம் நல்லா மழை பெஞ்சிருந்துச்சு, அப்போ எங்கள் வீட்டு மாடியில் நல்லா தண்ணி கட்டி இருந்துச்சு. உடனே நியூஸ் பேப்பர் வச்சு கப்பல் செஞ்சு எங்கள் பாப்பா கையில் கொடுத்து விட சொன்னோம். அதிலிருந்து கப்பல் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி பேப்பர் இருந்துச்சுன்னா உடனே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஓகே, இன்றைக்கி கப்பல் செஞ்சு எங்கள் பாப்பாவுக்கு கொடுக்க போகிறேன். நம்ம ஏற்கனவே இந்த கப்பல்லாம் நிறைய பேருக்கு செய்ய தெரியுங்கிறதுனால எதுவுமே நான் சொல்லலை டீட்டெயிலாக. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா பேசுவாங்க, இப்போ பேச நல்லா தெரிஞ்சிச்சு, அதனால் நம்ம என்ன சொன்னாலும் அப்படியே கரெக்டாக சொல்லுவாங்க, நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க எங்கள் பாப்பா. ஓகே, இப்போ ஒரு கப்பல் ரெடி ஆயிடுச்சு, இதே மாதிரி ரெண்டு கப்பல் பண்ணிக்கிறேன். இப்போ கப்பல் செஞ்சு எங்கள் பாப்பாவுக்கு கொடுத்தாச்சு. இப்போ சாக்லேட் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன், அதில் சும்மா ஒரு பொம்மை மாதிரி பண்ணிக்கிடுவோம். இதுவும் நம்ம சின்ன பிள்ளையில் பண்ணியிருப்போம். பொம்மை தான் செய்கிறோம். பாப்பா செய்யணும். எங்கள் பாப்பா வேறு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சைடு.
நான் என்ன செஞ்சாலும் பார்த்து அதை உடனே உடனே அவங்களும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பொம்மை செஞ்சாச்சே, பாப்பா வாங்கிக்கோங்க, பொம்மை வாங்கிக்கோங்க. எங்கள் பாப்பாவுக்கு பொம்மை செஞ்சு கொடுத்தாச்சு. இப்போ சாக்லேட் பேப்பர்லாம் அஞ்சு இது ரெடி பண்ணிட்டேன் பொம்மை மாதிரி. அடுத்து நம்ம வீட்டில் வாட்டர் கேன்லாம் எடுத்தோம்னா, தண்ணி கேன் எடுத்தோம்னா அந்த அதில் மூடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மூடியை தான் எடுத்துருக்கிறேன். அதில் இந்த சிலுக்கோணி இல்லை வேறு அது கொஞ்சம் ஊசியான ஒரு திங்ஸ் எது இருந்துச்சுன்னா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஓட்டை போட்டுட்டு அதை இதை உள்ளே மாட்டி விட்டிங்கன்னா நின்றுக்கிடும் நல்லா. அதை ஈக்கி குச்சியில் தான் சொருவி வச்சுருக்கேன், அதனால் உள்ளே விட்டோம்னா நின்றுக்கிடும். அதே மாதிரி தான் அஞ்சு இதையும் சுற்றி என்ன செஞ்சுக்கிறேன் நிற்க வச்சுக்கிறேன் அதில். இது செஞ்சுட்டு எங்கள் பாப்பாட்ட காமிப்போம், என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் அவங்கக்கிட்ட. இங்கே பார்த்து காமிங்க, அம்மா செஞ்ச பொம்மை எப்படி இருக்குது சொல்லுங்க. சூப்பராக இருக்குதா? சரி, அடுத்து கப்பல் எடுத்து காமிங்க. விழுந்துருச்சா? சரி மாட்டிக்கலாம். கப்பல் எடுத்து காமிங்க. எங்கள் பாப்பு குட்டியே மாட்டுறாங்க. சரி போதும், இருக்கட்டும், அம்மா மாட்டி தரேன். கப்பலில் எடுத்து காமி, கொடு கப்பலில் எடுத்து காமி. ஆ, அங்கே வச்சுருங்க. ஆ, கப்பலில் எடுத்து காமிங்க. எப்படி இருக்கு? ஆ, கீழே வைக்கணுமா? சரி, எப்படி இருக்குது கப்பல், எப்படி இருக்குது சொல்லுங்கள், எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதா? சரி ஓகே. எங்கள் அம்மாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லு. அம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆ, சரி, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டாங்க. ஆ, லைக் பண்ணுங்கள் சொல்லு. வாயில் வைக்கக்கூடாது, லைக் பண்ணுங்கள் சொல்லு. லைக் பண்ண சொல்லு, லைக் பண்ணு. எங்கள் வீட்டு மாடியில் ஒரு சின்ன டேங்க் இருந்துச்சு, தண்ணி டேங்க்கு. அந்த டேங்குக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு, அதனால் அதில் கொண்டு வந்து கப்பலை இப்போ விட்டு காமிச்சிருக்கிறேன். எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். தண்ணிக்குள்ளே கப்பல் விட்டு உடனே அந்த பொம்மையை விட்டோம். அந்த பொம்மை கீழே சாஞ்சிச்சு தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால, அதனால் அது கப்பலுக்கு மேலே வச்சுட்டோம். கப்பலுக்குள்ளே ஒரு பொம்மை இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம இங்கே நேராக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களோட சேர்ந்து கப்பல்லாம் செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பொம்மையெல்லாம் செஞ்சு உங்கள் குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் பாப்பாவே சொல்லியிருக்காங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் புது ஐடியாவோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.